الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر، والشفع والوتر، والليل إذا يسر. وقال الله تبارك وتعالى: ليذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام. وقال الله تبارك وتعالى: فصل لربك وانحر، إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام، يعني عشر ذي الحجة. قيل: ولا الجهاد في سبيل الله؟ قال: ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع بذلك من شيء، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم، رواه الترمذي في سننه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கு உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான சையீதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் எல்லா மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லாவிதமான பாவங்கள் இருந்தும் விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா பலகீனமாக படைக்கப்பட்டுள்ள கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சிறப்பிப்பதற்காக, அவர்களை நாளை மறுமையில் முதல் அணியிலே சுவர்க்கம் அனுப்புவதற்கு தேவையான எல்லா ஒழுங்குகளையும் இந்த துனியாவில் செய்திருக்கிறார்கள். அதற்குள்ள ஏற்பாடாகத்தான் சிறிய சிறிய அமல்கள் மூலமாக மிகப்பெரிய மனிதனால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் நன்மைகளை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுக்கிறார். அமல்களுடைய அமைப்பிலே பார்த்தால் இந்த உம்மத்து செய்யக்கூடிய அமல்கள் முன்னோர்களோடு ஒப்பிடும் போது சிறியதாக இருக்கிறது, குறுகியதாக இருக்கிறது. ஆனால் நன்மையினுடைய அடிப்படையில பார்த்தா முந்தின உம்மத்தினர்களை விட பல மடங்கு நன்மைகளை இந்த உம்மத்து சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார். இதற்கு அழகான உதாரணத்தை மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்.
صحيح البخاري لا بدي وسيء بدر كودي ور ألعان حدث رسول الله صلى الله عليه وسلم سناه உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால வாழ்ந்த يهودي نصارى كلك مدير لبيتيا سب எப்படி என்றா ஒரு மனிதர் இருக்கிறார் அவருடைய வீட்டில ஒரு வேளை இருக்குது கூலிக்காரன வெச்சு செய்ய வேண்டிய வேளை ஒரு நாளுடைய வேளை அதற்காக ஒரு கூலிக்காரனை அமர்த்துகிறார் சம்பளமும் பேசப்படுது காலையில வந்த அந்த வேலைக்காரர் வேலை ஆரம்பிக்கிறார் ஆனால் அவர் முஹருடைய நேரத்தோட அவருடைய வேலையை நிறுத்திட்டு அவர் போறார் இப்போது அந்த ஜமானன் அவருக்கு அரை நாளுடைய சம்பளத்தை கொடுத்து அனுப்புறார் இருந்தாலும் வேலைகள் எஞ்சி இருக்குது அதனால இன்னொரு கூலிக்காரர் பிடிக்கிறார் அவர் லுஹரில் இருந்து வந்து வேலை செய்றார் அசருடைய நேரத்தோடு அவர் போகும்போது ஒரு காணாளுடைய சம்பளத்தை அவருக்கு கொடுத்து அனுப்புறார் இன்னும் வேலைகள் எஞ்சி இருக்குது மூன்றாவது ஒரு நபரை கூலிக்கு பிடிக்கிறார் அவர் அசரில் இருந்து மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் உள்ள குறுகிய நேரம் வேலை செய்றார் ஆனால் அந்த மூன்றாவது நபர் போகும்போது எஜமானர் ஆச்சரிய நடந்து கொண்டார் என்னவென்றால் அவருக்கு முழு நாளுடைய ஒரு முழுமையான சம்பளத்தை கொடுத்தனுப்புறார் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த உதாரணம் எதுக்குண்டா காலையில இருந்து லுஹர் வரைக்கும் வேலை செஞ்சவங்க யஹூதிகளுக்கு உதாரணம் லுஹரில் இருந்து அசர் வரைக்கும் வேலை செய்தவர்களுக்கு உதாரணம் நசாராக்களுக்கு உதாரணம்னு சொன்னாங்க அசரில் இருந்து மக்ரிப் வரைக்கும் வேலை செய்தவர்களுக்கு உதாரணம் என்னுடைய உம்மத்து என்றார் கியாமத்துடைய நாளையில இந்த உம்மத் உலகத்துல கொஞ்ச காலம் வாழ்ந்து அதிகமான நன்மைகளை எடுத்துக்கொண்டு வரும்போது யஹூதிகளும் நசாராக்களும் அல்லாஹ்விடத்துல வாதிடுவாங்க நீ ஏன் அவங்களுக்கு கூலியை இப்படி கொடுத்திருக்கிறாய் அல்லாஹ் கேட்பான் நான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சனா நீங்க செஞ்சிருக்கிற வேலையை விட உங்களோட சம்பளத்தை குறைச்சிருக்கிறனா உங்களோட அமலுக்குரிய கூலி குறைஞ்சிருக்கிறா அவங்க சொல்லுவாங்க அதில் எந்த குறையும் இல்லை எங்களோட வேலைக்குரிய கூலியை தந்திருக்கிறார் அப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு பிரச்சனை மூணாவது வந்தால் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சவனுக்கு நிரப்பமான கூலியை கொடுத்திருக்கிறாய் அது எங்களுக்கு பிரச்சனை அல்லாஹ் சொல்லுவான் என்னதை நான் கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களில குறை செஞ்சா நீங்க பேசுங்க என்னுடைய ஹஜானாவில் இருந்து என்னுடைய அருளில் இருந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் யாருக்கு நாடுறனோ அவங்களை நான் கொடுப்பேன் அதை கேட்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் கியாமத்தில் சொல்லுவான் என்று மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் ஆகவே அப்படியான நன்மைகளை சம்பாதிச்சு கொண்டு கியாமத்து போறதுக்காக வருடத்தில சில சில காலங்களை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான் விளங்கிக் கொள்றவங்க ஆஹிராவுடைய சிந்தனை உள்ளவங்க உலகம் போலி என்று மனதால புரிஞ்சு கொண்டவங்க அந்த காலங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்றாங்க உலகத்துல போத தலக்கடிச்சவங்க உலகத்துல வேலைதான் பெரிய வேலைன்னு மனசுல வச்சுக்கொண்டவங்க காலங்களை வீணாக்கி கொள்றாங்க பிந்தி பைத்து நஷ்டப்படுவாங்க கை சேதப்படுவாங்க ஆகவே அப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டிருக்குது முன்னால இன்னொரு மூணு நாலு நாட்கள்ல பெருமதியான காலங்கள் வரப்போகுது பெருமதியான நாட்கள் வரப்போகுது பெருமதியான இரவுகளும் பகல்களும் வரப்போகுது பொன்னான காலம் என்று சொன்னா மிகையாகாது அப்படியான ஒரு காலத்தை அல்லாஹ் அனுப்ப இருக்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஜுல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்து நாள் இத பத்தி குர்ஆன்லயும் அல்லாஹ் பேசி இருக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்பை பத்தி பெருமிதமாக சொல்லி இருக்கிறார் சஹாபாக்கள் இந்த பத்தை சிறப்பித்திருக்கிறார் தாபியூக்கள் பெருமிதத்தோடு இந்த காலத்துல கழிச்சிருக்கிறார் அதே எங்களுக்கு பெரிய ஆதாரம் குர்ஆன்ல என்ன பேசுறான் வல் ஃபஜ்ர் சூராவ ஆரம்பிக்கிறான் வல் ஃபஜ்ரி வலயாலில் அஷ்ர் காலை பொழுதின் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக தப்சீருடைய உலமாக்கரின் ஏகோபித்த கருத்து என்னடா அல்லாஹ் ஒரு வஸ்திலையோ ஒரு காலத்திலேயோ நேரத்திலேயோ சத்தியம் பண்ணினா அது முசீபத்தான நேரமாகவோ வஸ்துவாகவோ இருக்காது பரக்கத்தாகிக்குமல்
خيرகள் நிறைந்த நேரமாக இருக்கும் 10 இரவுகள் மீது ரப்புல் இஸ்லாம் சத்தியம் பண்றான் வலயாலின் ஆஷர் பரக்கத்தான 10 இரவுகள் பரக்கத்தான 10 இரவுகள் பரக்கத்ங்கிறது என்ன சோதனைகளை அள்ளி கொண்டு போற இரவுகள் நோய்களை எடுத்துக்கொண்டு போற இரவு நோய்கள் களையப்படுகிறது கவலைகள் சிதறடிக்கப்படுகிறது பிரச்சனையில் உள்ளவங்கள பிரச்சனைகள் தீர போகுது பாவிகள் மன்னிக்கப்பட போறாங்க பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறவங்க ஒற்றுமையாக போறாங்க வறுமைகள் இல்லாமலாக போகுது அப்படியான பரக்கத்தை சுமந்து வரக்கூடிய 10 ராவுகள் என்பதை அல்லாஹ்வுடைய சத்தியத்திலிருந்தே விளங்கிக் கொள்றதுக்கு இந்த 10 இரவு என்ன என்கிறதுல தஃப்ஸீருடைய உலமாக்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை இருந்தாலும் ஆக முதன்மையான முஃபஸ்ஸிர் சையதுனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க அந்த 10 இரவுகளும் வேறொன்றுமல்ல துல்ஹஜ்ஜுடைய 10 இரவுகள் என்று சொல்றாங்க தஃப்ஸீருடைய அறிஞர்கள் விளக்கம் இந்த 10 இரவுகளை பத்தி 10 நாட்களை பத்தி சூரத்துல் ஹஜ்ஜிலையும் அல்லாஹ் பேசியிருக்கிறான் ஏன் ஹஜ்ஜாஜிகள் மக்காவுக்கு வர்றாங்கடா லியதுகுரு ஸ்மல்லாஹ் ஃபீ அய்யாமின் மஅலூமாத் அறியப்பட்ட நாட்களில அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறுவதற்காக என்றார் அறியப்பட்ட நாட்கள் ஹஜ்ஜுடைய அமல்கள்ல ஈடுபடுற இந்த துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்துதான் தஃப்ஸீர்ல அதுவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஆக குர்ஆன் இந்த 10 இரவுகளை பத்தி சொல்லி இருக்குது அன்பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு நேராக பேசுறாங்க திருமிதி ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய சஹிஹான ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க துனியாவிலே ஒவ்வொரு வருடத்திலேயும் பல நாட்கள் மாதங்கள் வந்து போகுது அந்த நாட்கள் அனைத்திலேயும் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாளில ஒரு அடியான் நல்ல அமல்கள் செய்யறதை பார்த்து அல்லாஹ்வுக்கு அவரோட முஹப்பத் வார மாதிரி வேற நாட்கள்ல வாரலையா வேற நாட்கள்ல வாரலையா சில உலமாக்கள் எழுதுறாங்க ரமலானில செய்த அமல்களில் கூட அப்படி முஹப்பத் வாரலையா துல்ஹஜ்ஜில கிடைக்கிற முஹப்பத் துல்ஹஜ்ஜுடைய 10ல கிடைக்கிற முஹப்பத் ரமலானில கூட கிடைக்கவில்லைன்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹி அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம் இதை சொன்னோம்னு சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று வந்துட்டு ஏன்னா சஹாபாக்கள் இருந்த காலம் யுத்தங்களில் போக வேண்டிய காலம் யுத்தத்துடைய தேவைப்பாடு இருந்த காலம் மதீனாவை பாதுகாக்க வேண்டிய காலம் தற்பாதுகாப்பு செய்து கொள்ள வேண்டிய காலம் அதனால அதிகமாக அதட சிறப்புகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார் காலத்து தேவையான தானே பேசணும் அவங்களுக்கு பிரச்சனை என்னடா அதுக்கு போறதை விடவும் இந்த 10 நாள் அமல் சிறந்ததா அதில ஒருத்தரை பேத்து ஈடுபடுறாரு யுத்தத்துல பேத்து தீனுக்காக பாடுபடுறாரு அவரை விடவும் இந்த 10 நாளில அமல் செய்யறவர் அல்லாஹ் பிடிக்கிறாரா கேட்டாங்க வலல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறவருக்கும் அந்த நன்மை அடையலாதான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவருக்கு மேலாது வலல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறவருக்கும் இந்த 10 நாளில அமல செய்யறவர் அல்லாஹ்வோட அன்பை அடைற அளவுக்கு அடையலாதுனா அப்படியே ஒரு முஜாஹித் அடையணும்னா அவர் முழு முஜாஹித் ஆகணும் எப்படி முஜாஹித் அவரோட சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எதிரிகளோட போராட போகணும் அவரும் அங்க மௌத்தாகணும் அவருடைய பொருள்களை எதிரிகள் பறிச்சு கொள்ளணும் அவரும் திரும்பி வரக்கூடாது பொருள்களும் திரும்பி வரக்கூடாது அப்படி ஒருத்தர் போவாருண்டா அவருக்கு இந்த நன்மைகள் அடைஞ்சு கொள்றதுக்கு ஏழுமணி சொன்னாங்க நபி அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்பான அமல்கள் என்று பாருங்க எவ்வளவு சிறந்த காலங்கள் வருகிறது பாருங்க அதிகமான மக்கள் ரமலானில கவனம் எடுக்கிறவங்க கூட துல்ஹஜ்ஜர முதல் பத்தில கவனம் எடுக்கிறார்கள் அதில அமல் செய்யறவங்க கூட இந்த காலத்துல பராமுகமாக கவனையினமாக இருக்கிறாங்க அந்த காலத்துல முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க இந்த காலத்துல முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறாங்க அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க அல்லாஹ்வை பிடிக்கிறதுக்குள்ள அல்லாஹ்வை நெருங்கிறதுக்குள்ள சிறந்த அமல்களை இந்த காலத்துல தான் செய்யணும்
ஜனாதிபதி அன்பை வாங்குறதுக்கு என்னென்னமோ செய்றாரு என்னென்னமோ செலவழிக்கிறாரு மினிஸ்டரை பிடிக்கிறதுக்கு என்னென்னமோ செய்றாரு எவ்வளவோ செலவழிக்கிறாரு அந்த ஜனாதிபதிகள் எல்லாரையும் படைச்சவர் எல்லா அதிகாரிகளையும் படைச்சவர் பணக்காரர்கள் எல்லாரையும் படைச்சவர் அவங்களுக்கு வஸ்துக்களை கொடுத்த ரப்ப பிடிக்கிறதுக்குள்ள காலம் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்து நாள் அதனாலதான் தாபியீன்கள் உள்ள மிகப்பெரியவர் அதிகமான சஹாபாக்களோட புழங்கினவர் தான் அபு உஸ்மான் நஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு சொல்ல கிபாரு தாபியீன் சஹாபாக்கள் நிறைய பேரோட பயான கேட்டு சமஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்ற கிபாரு தாபியீன் சஹாபாக்கள பயான கேட்டு திரிந்து நாக்கலாம் அந்த அபு உஸ்மான் நஹ்தி சொல்றாங்க எங்கட மூதாதையர்களான சஹாபாக்களை நாங்க பாத்திக்கிறோம் மூணு பத்துகளை சங்கப்படுத்துவாங்க பாவம் செஞ்சு அசிங்கப்படுத்த மாட்டாங்க பாவம் செஞ்சு அசிங்கப்படுத்த மாட்டாங்க கவனம் இல்லாம இருக்க மாட்டாங்க ஒரு யாவரி சீசன் காலத்துல எப்படி யாவரத்துல கண்ணும் கருத்துமா ஈபாரோ அவருடைய புத்திய அறிவை போட்டு யாவரம் பண்ணுவாரோ சஹாபாக்கள் இந்த மூணு பத்தையும் சரியா பாவிப்பாங்களா கண்ணியப்படுத்துவாங்களாம் முதலாவது துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்து இரண்டாவது முஹர்ரம் மாதத்துல முதல் பத்து மூன்றாவது ரமலானுடைய கடைசி பத்து என்றார் சஹாபாக்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய மூணு பத்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஆகவே இவ்வளவு சிறப்பான அமல்கள் இன்னும் ஒரு மூணு நாள்ல வரப்போகுது எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை மாலையில தலப்புற பார்க்க போறாங்க அன்றைக்கு தெரிஞ்சு சென்றா திங்கட்கிழமை பின்னேரம் செவ்வாய்க்கிழமை மகரிபோட அந்த புனிதமான காலம் ஆரம்பமாகுது வலையாளின் அஸ்ர் ஆரம்பமாகுது பெருநாள் அன்று மகரிப் வரைக்கும் அந்த பத்து நாளும் இருக்கிறது இதில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி மத்த காலங்களில கிடைக்காத சிறப்பு ஏன் இந்த பத்தில கிடைக்குது அல்லாஹ்வுக்கு அந்த அமல் செய்யற மனிதனோட ஏன் நிரக்க வேண்டா இந்த பத்து நாளையிலையும் எல்லா இபாதத்தும் செஞ்சுப்படுதா தொழுகை இருக்குது நோன்பு இருக்குது சதகா கொடுத்துப்படுகிறது ஹஜ்ஜும் செஞ்சுப்படுகிறது அடுத்த பத்திலே அடுத்த பத்துகள்ல அடுத்ததெல்லாம் வரும் ஹஜ்ஜி வராது ஹஜ்ஜி வரக்கூடிய அஞ்சு அமல்களும் வரக்கூடிய ஒரு காலம் துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்து அதுக்கு தான இந்த சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியில சொல்றான் இதில் என்ன அமல் செய்யும் புதிசாக அமல் ஒன்றும் உருவாக்க தேவையில்லை இதுக்கண்டு விசேட அமல் இல்லை இருக்கிற அமலை சரியா செஞ்சா இருக்கிற அமலை சரியாக செய்யும் புதுசா ஒன்றும் தேவையில்லை அப்படி காட்டி தரவும் இல்லை என்ன இருக்கிறவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே முதலாவது குறைஞ்சபட்சம் இந்த பத்து நாளும் வரக்கூடிய ஃபர்லான தொழுகைகளை ஆரம்ப நேரத்தில் அவ்வல் தக்பீரோட தொழையிலும்டா பெரிய விஷயம் பத்து நாளையும் ஐம்பது நேர தொழுகை வரும் இந்த ஐம்பது தொழுகைகளையும் அவ்வல் தக்பீரோட தொழையிலும்டா இந்த பத்து நாளையும் சிறப்பித்த ஆளாக மாறுவீங்க அதில் எவ்வளவு பெரிய மாண்புகள் இருக்குது மகத்துவங்கள் இருக்குது பள்ளி வாசலுக்கு வரும்போது வெறுமனே தொழுகையில நன்மை மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ நன்மை அடையிறதுக்கு என்ன நன்மை அடையலாம் எந்த நன்மை அடையலாம் ஹஜ்ஜாஜிகள் மக்காவுக்கு பெய்து பல லட்சங்கள் செலவழிச்சு நேர காலங்களை கொடுத்து சனத்தோட மோதிக்கொண்டு ஹஜ்ஜி செய்யலாம் அவங்க கடமைய முடிக்கிறாங்க கடமைய முடிக்க அங்க பெய்து தான் ஆகணும் வேற எங்கேயும் பெய்து கடமையானவர் ஹஜ்ஜ முடிக்கலாம் அங்க பெய்து தான் ஆகணும் ஆனா வசதி இல்லாத மக்கள் போக கிடைக்காத மக்கள் ஊர்ல இருந்து கொண்டு ஹஜ்ஜி செஞ்ச நன்மை அடையிறதுக்கு ஹஜ்ஜட நன்மை அடையிறதுக்கு இந்த அஞ்சு இந்த பத்து நாளும் ஐம்பது தொழுகைக்கு மசீதுக்கு வாரீங்களே ரெண்டு வேலைகளை செய்யுங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் ரெண்டு ரெண்டு ஹஜ்ஜன கூலி அடைவீங்க முதலாவது என்ன செய்யறீங்க வீட்டிலிருந்து கடையிலிருந்து மசீதுக்கு வாரீங்க வரும்போது மனதில நீயத்து வைங்க நான் மசீதுக்கு போய்த்து யாராவது ஒரு ஆளுக்கு நல்லொரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பேன் அல்லது அங்கிருந்து நல்லொண்ட படிச்சு கொண்டு வருவேன்
கற்று கொடுத்தது கொடுக்காதது இரண்டாவது விஷயம் நீயத்தோட வாரீங்க சஹீஹான ஹதீஸ் இருக்குது சஹீஹான ஹதீஸ் இருக்குது யார் இந்த நீயத்தோட மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு வந்து ஜமாத்தோட தொழுகிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நிரப்பமான ஒரு ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹ் கொடுப்பாங்க ஹஜ்ஜதன் தாம்மா அவங்களுக்கு கொடுக்கிறது அறவாசி இல்ல மக்காவு போறவங்களுக்கு கொடுக்கிற நன்மையில் அறவாசி முக்காவாசி இல்ல இவருக்கும் நிரப்பமான கூலி கிடைக்குது நிரப்பமான கூலி ஒரு நியத் ஆனா ஷைத்தான் அந்த நியத்தை வரவிட மாட்டான் நீங்க நினைப்பீங்க இங்க இருந்து சின்ன வேலை தானே இங்க எலுமட்ட அசரி வந்து பாருங்க பாப்போம் வர விடவே மாட்டான் டைமுக்கு லாக் பண்ணிடுவாங்க நியத்து வராது சும்மா ஓடி வந்துருவீங்க பள்ளிக்கு அந்த அஞ்சு ஐம்பது நேர தொழுகையிலேயும் ஆவது அந்த ஐம்பது நேர தொழுகையிலேயாவது இந்த நியத்தோட வந்தீங்கன்னா ஐம்பது ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் இரண்டாவது அமல் தொழுது முடிஞ்ச உடனே பாஞ்சி ஓடிடாம கொஞ்ச நேரம் தொழுது இடத்துல உட்கார்ந்து தஸ்பீஹாத்துகளை முடிங்க தஸ்பீஹாத்துகளை முடிங்க சுப்ஹானல்லாஹ் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை அல்லாஹு அக்பர் 34 தடவை அல்லது அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லி நூற பூர்த்தி ஆக்கிறதுக்கு நாலாம் கலிமாவ சொல்லுங்க என்ன கூலி கிடைக்கும் தெரியுமா பணக்காரர்கள் அவங்கட பணத்தால என்னென்ன நன்மைகளை செய்வாங்களோ அவ்வளவு நன்மைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு எழுதுவான் சும்மவல்ல சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய செய்தி ஏழு சஹாபாக்கள் வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ் ذهبت الدسور بالاجر எங்கட பணக்கார மக்கள் நன்மை இல்லதே அவங்களே கொள்ளை அடிச்சு கொள்றாங்க ஜகாத் கொடுக்கிறாங்க ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க விதவைகளுக்கு உதவி செய்யறாங்க அநாதைகளுக்கு உதவி செய்யறாங்க பள்ளிவாசலுக்கு உதவி செய்யறாங்க ஹஜ்ஜி போறாங்க உம்ராவு போறாங்க எங்களுக்கு அது இல்லை யா ரசூலுல்லாஹ் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க உங்களை நான் அவங்களை பிடிக்கிறதுக்கு அமலுன்னு சொல்லி தரவான்னு கேட்டாங்க கதைகள்ல இது சஹீஹுல் புகாரி இருக்கிற செய்தி கட்டாயம் சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் 33 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க 33 தடவை தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க 33 தடவை அல்லாஹு அக்பர் சொல்ல சொல்ல அவங்க அவங்க அடைந்த நன்மை பணத்தால் அடைந்த நன்மைகளை 5 நிமிஷத்துல தஸ்பீஹால் அடைவீங்க என்னால இவ்வளவு கையும் சொல்றாங்க இந்த நன்மை அடைஞ்சிருவானோன்னு பயந்துதான் உள்ளு நிக்கிற இபிலீஸ் அத்தகையாத்தில் இருக்க சொல்ல மண்டையில போட்டுருவானா தொழுதொன்னே வேலையொண்டிக்கு பாஞ்சிருக்கு இவரு போறல்ல கூட்டாளி கொண்டு போற இவர் அதனால சஃபீல் அவருக்கு இருக்கேலாம் இன்ஜெக்ஷன் குத்தின மாதிரி பாஞ்சு ஓடுறவர் 5 நிமிஷம் இவர் ஒளிமி பெய்து மலையை பெருட்டவும் இல்ல ஸ்ரீலங்காவில டொலர்ட பொறுமதிய குறைக்கவும் இல்ல சாமஞ்சட்டியின் விலைய குறைக்கவும் இல்லை இவர் ஓடினது மிச்சம் நன்மையை இழந்தார் இந்த செய்தி சஹாபாக்கள் பணக்காரர்களுக்கும் பாஸ் ஆயிட்டு மெசேஜ் அவங்களுக்கும் பெய்து இப்ப அவங்களும் தஸ்மீ செய்ய ஆரம்பிச்சாங்க ஏழைகள் திரும்ப வந்தாங்க யா ரசூலல்லாஹ் நாங்க செய்த தஸ்மீகளை பணக்காரர்களும் செய்யறாங்க சல்லியாலையும் சாதிக்கிறாங்க தஸ்மீகும் செஞ்சு அணிந்து கொள்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அது பிடி செய்ய கிடைக்குதுண்டா அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம் என்னால் அதை நிறுத்த இயலாதுன்னு சொல்லி அவங்க பணத்தாலே மடைகிறாங்க தஸ்மீகாலே மடைகிறாங்க பின் ரெண்டையும் அடையலும் தானே ரெண்டு ரெண்டு ஹஜ்ஜுடைய கூலி அடையலும் தானே ரெண்டு ரெண்டு உம்ராட கூலி அடையலும் தானே சின்ன சின்ன அமல்களால பெரிய கூலி 10 நாளிலும் செய்ய வேண்டிய மூணாவது ஹஜ்ஜுடைய உம்ராவட அமல் அடையறதுக்கு இன்னொரு வழி சுபகு தொழுகைக்கு வரும்போது கற்றுக்கொள்ற நியத்தோட வந்து அப்படியே உட்கார்றீங்க தொழுது காலம் அடிக்காம உட்காரணும் இல்ல அப்படியே உட்காரீங்க இஸ்ராக் வரக்கும் அல்லது லுஹாவுடைய நேரம் வரக்கும் அதுல உட்காரீங்க அந்த இடப்பட்ட நேரத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருக்கிறீங்க ஜிக்ரில் இருக்கிறீங்க ஜிக்ரண்டா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கணும்ங்கிறதல்ல ஜிக்ர் என்பது ஒரு பொது வார்த்தை
قرآن لا قرآن كم ذكر أنت صلي كذي خطبة وكم قرآن لا ذكر أنت صلي خطبة وكم ذكر إلركم ترجع إذا نودي للصلاة من يوم الجمعة بانغ صلى بنا جمعة فاسعوا إلى الخطبة نودي ودي بانغ خطبة كذي إلا الله صلي كران فاسعوا إلى ذكر الله الله ذكرك بانغ صلي خطبة ذكر الله ونعبه پڑتا پڑتا گئے خطبة اللہ سننا کتلائی کل مکلی کل چلنا پڑتا گئے اللہ وسندوس پڑتا عمل کل سوریا نوذکنگا ٹیم سئیگ پڑیں گے پڑچ کڑنگ تعلیم سئیگ تعلم سئیگ قرآن اوڑنگ تسبیحم سئیگ دعا ملے مرنگ نل بیگل اپڑی ملے ترام فکرم پڑنگ اپڑی اے علم بھی رنڈ رکات تلگران அதனிங்க எந்த பேர்லயும் தொழுது கொள்ங்க இஸ்ராக்கன்னு தொழுது கொள்ளும் மேலும் லுஹாட்டு தொழுது கொள்ளும் மேலும் பேர் பிரச்சனை இல்ல ரெண்டு ரக்காத்து தொழுகிறார் ரசூலுல்லா என்ன சொன்னாங்க திருமதியில் இந்த ஹதீஸ் இருக்குது அல்லாஹ் அவருக்கு முழுமையான ஹஜ்ஜட கூலியையும் உம்ராட கூலியையும் கொடுப்பாங்க சுபஹில் அடிக்கையில மூணு ஹஜ்ஜரன் மத்த தொழுகைக்கு ரெண்டு அடிக்கை இவ்வளவு பெரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது நன்மகள பொறுமதி வழங்கும் கண்ண மூடி மண்ணுக்கு மறைஞ்ச பிறகு இப்ப நன்மை விளங்காது இப்ப விளங்குது டாலரும் காசும் இப்ப விளங்குது காணியும் பூமியும் இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாளைக்கு போகணும் இது எதனாலும் புடிச்சு கொண்டு கேளா இருக்க காட்டி ஏன்ன காணி ஏன்ன உடனே சொல்லி கொண்டு இருக்க வேண்டியதா மண்டைய போட்ட பிறகு கபர்ல தள்ளின பிறகு இன்னொருத்தர் அவடத்துல வந்து சொல்வாரு ஏண்டே ஏண்டேன்னு அவரு போன போற இன்னொருத்தர் வந்து சொல்வார் அல்லாஹ் சொல்லான் எல்லாமே ஏண்ட கொஞ்ச நாளுக்கு ஒவ்வொருத்தர கொந்தராத்து கொடுத்து வச்சிக்க இருக்க காட்டி வேண்டேன்னு சொல்லி கொண்டிருக்கட்டுமா போன போற இன்னொருத்தர் கொடுப்பண்ண நன்மைகள் நிரந்தரமாக வரப்போகுது இது முதலாவது அமல் இந்த பத்து நாளிலும் செய்ய வேண்டிய அமல் இரண்டாவது அமல் என்ன தெரியுமா இந்த பத்து நாளையிலையும் முடியுமானவங்க ஒன்பது நோம்பு பிடிக்கும் ஒன்பது நோம்பு பிடிங்க பத்தாவது நாள் நோம்பு பிடிக்க இல்லாது ஹஜ் பெருநாள் நோம்பு ஹராம் ஒன்பது நோம்பு உம்மு ஹுனைதா ரழியல்லாஹு அன்ஹா ரிவாயத் இருக்குது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு மூணு காலத்தில நோம்பு பிடிக்கிறது எங்களுக்கு சொன்னார் அதில் ஒன்றுதான் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப ஒன்பது நாளுடைய நோம்பு எவ்வளவு பெரிய நன்மை அது எவ்வளவு பெரிய நன்மை ஒரு வருஷம் தஹஜ்ஜுத் தொழுத கூலி அல்லாஹ் கொடுக்கிறான் ஒவ்வொரு நோம்பும் அவ்வளவு பெருமதி முடியுமானவங்க பிடிங்க ஆக சிரமம் உள்ளவங்க ஒன்பதாவது நாளைக்கு எப்படியாவது பிடிங்க அரஃபாவுடைய தினம் ஒன்பதாம் பொறையிட பேரு தான் அரஃபாவுடைய நாள் அரஃபாவுடைய நோம்பு என்ன கூலி கிடைக்கும் ரெண்டு வருஷத்துல பாவத்தை மன்னிச்சிருவான் யார் அரஃபா நாளையில நோம்பு பிடிக்கிறாங்களோ முந்தின ஒரு வருஷத்துல பாவம் மன்னிக்கப்படும் பிந்தின ஒரு வருஷத்துல பாவம் மன்னிக்கப்படும் ஒன்பது நோம்பு மூணாவது அமல் இந்த நாட்களில பத்து நாட்களில அதிகமாக தஸ்பீஹும் தக்பீரும் தஹ்மீதும் சொல்ல சொன்னாங்க நான் ஏற்கனவே சொன்ன ரிவாயத்தில அல்லாஹ்வுக்கு முஹப்பத்துல்ல அமல் செய்யற காலம் இது என்ன வந்துச்சு அது இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது ஃபாக்ஸிரு ஃபீஹின் மின தஸ்பீஹ் வ தஹ்மீத் வ தஹ்லீல் ஆகவே அந்த நாட்களில தக்பீரே தஹ்மீதே தஹ்லீலே அதிகமாக சொல்லு கொண்டா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் இந்த வார்த்தைகள் அதிகமாக சொல்ல சொன்னா குறையாம ஒரு நாளைக்கு ஆயிரமாவது சொல்றதை பார்க்கும் ஆயிரம் தடவையாவது தஸ்பீஹ் செய்ய பார்க்கும் பத்து நாளையில பத்தாயிரம் தஸ்பீஹ் இந்த நாட்களை கண்ணியப்படுத்துறவங்க அடையாளம் இந்த நாட்களை பாவிக்கிறவங்க அடையாளமாக நாலாவது அமல் என்னடா இந்த இந்த பத்து நாட்கள்லையும் ஆவது எல்லா நாளும் செய்யணும் ஆனா இந்த பத்து நாளிலே முக்கியமாக தஹஜ்ஜுதுடைய தொழுகைகள்ல கவனம் செலுத்தணும் குறைஞ்சது ரெண்டு ரக்காத்தாவது தொழுக சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்து வந்தா வீடுகளை இருட்டாக்க வாண வேண்டுவா
வீடுகளை இருட்டாக்கவானாம் வீடுகள்ல வெளிச்சம் பத்த வச்சு அமல் செய்யுங்க இருட்டாக்கவானம் என்ற அர்த்தம் வெறுமனே லைட் எல்லாம் போட்டு படுக்கிறது இல்ல வெளிச்சமாக்கி இபாதத்தில் ஈடுபடும் பொறுமதியான நாட்கள் பொறுமதி தெரியாதவர்களை போல தூங்காதீங்க என்று சொல்வார் தஹஜ்ஜுதுடைய அமலில் ஈடுபடுங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த நாட்களிலே செய்யப்பட வேண்டிய சிறப்பான இன்னொரு அமல் குர்ஆன் அதிகமாக ஓதுறது குறைஞ்ச பட்சம் இந்த பத்து நாளிலேயும் ஒரு குர்ஆனாவது ஓதி முடிக்கும் ஒரு நாளைக்கு மூணு ஜூசு ஓதையல் வேண்டா ஒரு நாளை மூணு ஜூசு ஓதையல் வேண்டா ஒரு குர்ஆனை பூர்த்தி செய்யலும் பெருநாள் அன்றைக்கு ஈதுல் அக்பருடைய தினத்தில உல்ஹியாவும் கொடுத்து ஒரு குர்ஆனை பூர்த்தி செய்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான் இந்த பத்து நாட்கள்ல அதிகமாக சதகாக்கள் கொடுக்க வேண்டும் நல்ல காலங்களில கொடுக்கப்படுகிற சதகா அல்லாஹ்வோட கவனத்தை பிடிச்சிட்டா பொருளாதாரத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை ரப்பு நீக்கிடுவார் பரக்கத் வர ஆரம்பிச்சிடும் பரக்கத்துடைய கதவுகள் இல்லாமலாகும் கடன்கள் நீங்கி போகும் எதிர்பாராத வழிகளில் ரிசுக்குகள் உதயமாக ஆரம்பிச்சிடும் ஊட்டணுக்கு ஆரம்பிச்சிடும் நல்ல காரியங்கள்ல நல்ல நாட்கள்ல செய்யறதுல அதிக கவனம் செலுத்தும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஆறாவது விஷயம் இந்த பத்து நாட்களிலேயும் அதுல தலப்புற தென்பட்டதுல இருந்து யாருக்கு உலுஹியா கொடுக்கிற நீயத்து இருக்குதோ அவங்க நகங்களை முடிகளை நீக்காமல் இருக்கிறது சுன்னத்தான் அவர் நகம் வெட்டவும் வேண்டாம் ரோமங்களை களையவும் வேண்டாம் சொன்னார் பிராணியா நீங்க அறுத்தொன்னே முதலாவது இரத்த துளி விழுந்தவுடன் உங்களோட சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகிறேன் நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்குது உங்களோட அந்த நீயத்து வச்ச நேரத்தில் இருந்த அந்த ரோமங்கள் நகங்களும் நரகத்தில் இருந்து விடுதலை வேண்டிய தேவை இருக்குது அதனால் அதை வெட்டிடாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உலகியாவிலையும் கவனம் செலுத்தும் பரக்கத்தான ஒரு செலவு ஏழைகளுக்கு உணவளிப்பும் அதுல இருக்குது ரெண்டு பெருநாளுக்கும் அல்லாஹ் ரெண்டு வகையான உணவு திட்டத்தை வச்சிருக்கிறான் முழுமையா கொடுக்கிற அரவாசை கொடுக்கிற மத்ததை நீங்க தேடிக்கோங்க இல்லைன்னு எல்லாரும் சோம்பறியா போயிருவாங்க நோம்பு பெருநாளுக்கு ஃபித்ரா பிரதான சாப்பாடான அரிசை கொடுக்கிறோம் கறிய நீங்க தேடிக்கோங்க ஹஜ்ஜி பெருநாளுக்கு கறி கொடுக்கப்படுகிறது அரிசை நீங்க தேடிக்கோங்க அல்லாஹ் ரெண்டு பெருநாளையும் ரெண்டு வகையான உணவு திட்டத்தை வச்சிருக்கிறான் ஹஜ்ஜி பெருநாளுடைய நாளையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த நாளையில் உலகத்தில் என்னென்ன நல்லவள் நடக்குது தஹஜ்ஜு தொழுகிறாங்க தஸ்மீ செய்கிறாங்க சலவாத் ஓதுறாங்க குர்ஆன் ஓதுறாங்க மக்கால உள்ளவங்க என்னென்னவோ அமல் எல்லாம் செய்யறாங்க இந்த எல்லா அமலை விடவும் ஹஜ்ஜி பெருநாள் அன்று அல்லாஹ்வுக்காக விருப்பம் ஒரு மனிதன் பெருநாள் தொழுதுட்டு வந்து குர்பானிய அறுக்கிறது தான் சொன்னார் இந்த அமலில் நான் பங்குதாரியாகப்படாதா வருஷம் பூரா சம்பாதிக்கிற நான் என்ற காசியில் செலவழிய கூடாதா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சேர்த்து அல்லது ஒரு மாதத்துக்கு 3000-4000 வீதமாக சேர்த்து வச்சு அதை கொண்டு குர்பானியில் ஒரு பங்குதாரியாக நான் ஆகக்கூடாதா அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜாஜிகளுக்கு கூட சொன்னாங்க கொளுட்டியாகிற ஹஜ்ஜ பதறி எல்லாத்திலே குவாலிட்டி நல்லது தானே பாக்குறது வாகனத்தில நல்லது ஊட்டில நல்லது உடுப்பில நல்லது சாப்பாட்டில நல்லது நல்ல ஹஜ் இருக்கிறது குவாலிட்டி ஹஜ் அல்லாஹ் விரும்பற ஹஜ் அஃலலுல் ஹஜ் அல் ஹஜ் வஸ்ஸஜ் ஆக சிறந்த ஹஜ் அதிகமான இரச்சல் உள்ள ஹஜ்ஜும் அதிகம் இரத்தம் ஓட்டப்படுகிற ஹஜ் வேண்டாம் இரச்சல் அதிகமாக தல்வியா சொல்லப்படுகிற ஹஜ் எந்த ஹாஜிகள் இஹ்ராமோட நிறைய தல்வியா சொல்றாங்களோ அவங்கட ஹஜ் பொறுமதி கூட இரண்டாவது சொன்னாங்க அதிகமாக உலுஹியா கொடுக்கப்படுகிற ஹஜ் சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் 100 ஒட்டகம் கொடுத்தார் 100 ஒட்டகம் 700 ஆட்டுக்கு சமம் ஒரு ஒட்டகத்துல 7 ஆட்டுட பங்கு 700 ஆட்டுக்கு சமம் ஒவ்வொரு ஒட்டகத்தாலே ஈரல் துண்ட வெட்டி எடுத்து அத கறியாக செஞ்சுதான் மினாவில் அவங்க பகல் சாப்பாடு தின்றாங்க ஹதீஸ்
அதனால் இந்த அமல்ல முக்கியமான ஒரு காயாக இருக்கிறதால தான் ரசூலுல்லாஹ் அவ்வளவு கவனம் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த இந்த சாட்டு போக்குகளை சொல்லி அதிலிருந்து விலகி கொள்ளாம விலை கூடினாலும் குறைஞ்சாலும் விலை கூடினாலும் குறைஞ்சாலும் வேற வேற அத்தியாவசிய தேவையில்லாத சாதாரண விஷயங்களுக்காக உலகையாவை புறக்கணிச்சிடாம அந்த காலத்துக்குள்ள அமல அந்தந்த காலத்துல நேரத்துல செஞ்சிடும். அதை கொண்டு இன்னொரு அமல் செய்ய தேவை. இஸ்லாத்தில் அப்படி ஒன்று இல்லை. ஒரு அமலை கொண்டு இன்னொரு அமல் ஹயாத் ஆகிற அப்படி ரெண்டு அமலையும் செய்ய. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த அடிப்படையில வரக்கூடிய 10 நாட்களையும் சிறப்பாக கழித்து அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அடியானாக மாறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உம்மத்திலும் உள்ள முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எல்லா ஹஜ்ஜாஜிகளுடைய ஹஜ்ஜிகளையும் இலகுபடுத்துவாயாக. அவர்களுடைய ஹஜ்ஜிகளை கபூல் செய்வாயாக. ஹஜ்ஜை லேசுபடுத்துவாயாக. பிரயாணங்களை லேசுபடுத்துவாயாக. அவர்களுடைய துஆக்களில் எங்களையும் பங்குதாரிகளாக ஆக்கிடுவாயாக. எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் ஹஜ்ஜு செய்கின்ற மேலான பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இந்த இறுதிப்பத்திலே உன்னை சந்தோஷப்படுத்த வைக்கும் அமல்களில் அதிகமாக ஈடுபடவும், உன்னை கோபப்படுத்தும் பாவங்களில் இருந்து விலகி நிற்கவும் எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வாயாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.